சுவாமிஜி, நான் பிஎஸ்சி படித்து வருகிறேன். எம்பிஏ படிக்கவும் ஆசை, ஆனால் மேற்படிப்பு படிப்பதற்கு எனக்கு மிகவும் சோம்பலாக இருக்கிறது. நான் படித்து வாழ்க்கையில் முன்னேற எனக்கு நீங்கள் வழிகாட்ட வேண்டும். தம்பி, மேற்படிப்பு படிப்பது என்றாலே உனக்கு பயமாக இருக்கிறது, மனதில் சோர்வு வருகிறது. இந்த சோர்வை, பயத்தை எப்படி ஜெயிப்பது? இதுதான் உனது கேள்வி. சில பரிந்துரைகளை சொல்கிறேன். முதலில் நீ செய்ய வேண்டியது, உனக்குள் இருக்கும் உடனடி சக்தியை திரட்டு. உனக்கு வெளியே இருக்கும் சக்தியை தேடு. பிறகு திரட்டியதையும் தேடியதையும் கொண்டு பொறுப்புடன் படி. அது என்ன உடனடி சக்தி என்பது? நீ படித்து பெரிய பதவியில் வாழ வேண்டும் என்ற நியாயமான ஆசைதான் உனது உடனடி சக்தி எனப்படும். அந்த சக்தியை நீ பயன்படுத்தி கொள். உன் வாழ்க்கை என்பது ஒரு செடி போன்றது. படித்துவிட்டு ஒரு பதவியில் வசதியாக இருக்க வேண்டும் என்ற உனது ஆசை பசும் சாணத்தை போன்றது. அந்த சாணத்தை உழைப்பால் வரும் வியர்வையில் கரைத்திடு. அதை வாழ்க்கை என்ற செடிக்கு ஊற்று. அது மக்கி எருவாகும். அதனால் செடி விரைவில் வளர்ந்து பயன் தரும். இந்த உவமை உனக்கு புரிகிறது என்று நினைக்கிறேன். மாறாக சாணம் என்ற உனது ஆசையும் உன் வாழ்க்கை என்ற செடியும் தனித்தனியே இருந்தால் குழைத்த சாணத்தில் கொசு வரும். அது நோயை கொண்டு வரும். இந்த இரண்டும் ஒன்று சேரவில்லை என்றால் என்ன நிகழும் தெரியுமா? உன் ஆசை எனும் சாணம் பயனின்றி காய்ந்து போய் எங்கோ அசிங்கமாக கிடக்கும். அல்லது நிறைவேறாத ஆசைகளால் நீ உரமற்றவனாக உற்சாகமற்றவனாக இருப்பாய். வயதான காலத்தில் உன்னிடம் வந்தவர்களிடமெல்லாம் உனக்கு வாழ்வில் எதுவெல்லாம் கிடைக்கவில்லையோ அதை பற்றியெல்லாம் புலம்பி தள்ளி விடுவாய். இப்போது சொல், ஆசை என்ற சாணத்தை உரமாக்குவாயா அல்லது வீணாக்குவாயா? நீ படிக்க நினைக்கும் துறையில் உனக்கு போதிய ஆர்வமும் அறிவும் இருக்க வேண்டும். அது இல்லை என்றால் இந்த இரண்டும் யாரிடம் அதிகமாக உள்ளதோ அவர்களிடம் சென்று உன் படிப்பு பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அந்த துறையில் உள்ள அவர்களது ஆர்வத்தீயை நீயும் உனக்குள் மூட்டிக்கொள். ஆர்வம் என்பது அக்னி போன்றது என்பார் சுவாமி விவேகானந்தர். அது தொற்றிக்கொள்ளும், உடனே பற்றிக்கொள்ளும். இந்த ஆர்வம் மட்டும் வந்துவிட்டால் உன் ஆர்வமின்மை என்ற ஈர விறகு காய்ந்துவிடும். அறிவு அக்னியானது உனக்குள் கொழுந்து விட்டெறியும். உன் ஆசையையும் படிப்பதற்கான சில நுட்பங்களையும் அறிவு தாகத்தையும் முதலில் திரட்டு. பிறகு முனைப்புடன் படி, நோக்கத்துடன் படி. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் நீ வாழ்க்கையில் முன்னுக்கு வருவதற்கு உனது ஆசையும் அறிவு என்ற ஆர்வமும் பிரதானமாக இருக்க வேண்டும். பிறகு உழைப்பும் பொறுப்பும். இதன் விளைவாக சோம்பல் இருந்த இடத்தில் உனக்குள் உற்சாகம் பீரிடும். பெருமை வந்து உனக்கு மாலையிடும். வா தம்பி வா. சுவாமி விவேகானந்தர் உனக்காக அன்றே முழங்கிவிட்டார். எழுந்திரு, விழித்திரு. லட்சியத்தை அடையும் வரை ஓயாது உழைத்திடு. நன்றி சுவாமிஜி. தங்களின் வழிகாட்டுதலால் என் வாழ்க்கையில் முன்னேறிவிடுவேன் என்ற நம்பிக்கை வந்துவிட்டது.